உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி என்னமா பிகு பண்றா பாத்தீங்களா? எல்லாம் பார்த்தேன். அவளுக்கு வாழ்க்கையில இருந்த ஒரே பிரச்சனை எங்க அத்தவளை மருமகளை ஏத்துக்கணுங்கிறது மட்டும்தான். அது இப்ப நடந்துருச்சு. அத்தவளை மனசார இப்ப மருமகளை ஏத்துக்கிட்டாங்க. இனி அவளுக்கு கோவில்னா அது அந்த வீடு மட்டும்தான், சாமினா அவ புருஷன் கார்த்தி மட்டும்தான். என்ன கேட்டா அது தப்பில்லன்னுதான் நான் சொல்லுவேன். பாவம் தீபா, இப்பதான் அத்தை என்ன மருமகளை ஏத்துக்குவாங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு எத்தனை நாள் தூங்காம கொள்ளாம அழுதுட்டே இருந்திருக்கா தெரியுமா? இப்ப வாச்சா அதுக்கு ஒரு விடுவு காலம் வந்துச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. அதை நினைச்சு ஏன் அளவுக்கு சந்தோஷப்படுறவங்க வேற யாரு இருக்க முடியும்? இப்ப எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் நம்ம அவ்வளவு தூரம் கூப்பிட்டோம், கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாலேங்கிறதுதான். சரி பரவாயில்ல, வாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மள விட அவளுக்கு புருஷன் தான் பெருசு, அத நம்ம மதிச்சுதான் ஆகணும். சரி வாங்க. ரியா, நீ என்ன விட்டு பிரிஞ்சு போனாலும் உன் மேல இருக்கிற அக்கறையில உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் நான் சொல்றேன். இனி நீ உனக்கு பிடிச்ச கல்யாணம் ஆகாத யார வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, அதுல நான் குறுக்க வர மாட்டேன். ஆனா நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு வச்சு அங்க போய் வாழ நினைக்காத, அது ரொம்ப பாவம். அந்த ஆனந்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, மரியாதையான குடும்பம் வேற. தயவு செஞ்சு அந்த தேன் கூட்டுல கல்லெறிஞ்சு அதை பாழாக்கிறாத. இன்னைக்கே அங்கிருந்து விலகி போயிரு. ஏய் நிறுத்துறியா? இத சொல்ல உனக்கு என்ன யோகிதம் இருக்கு? என்ன சந்தோஷமா வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லிதானே என் கழுத்துல தாலியை கட்டின? அப்புறம் ஏன் நான் எதிர்பார்த்த எந்த சந்தோஷத்தையும் உன்னால குடுக்க முடியல? நீ எனக்கு பண்ணது பச்சை துரோகம். ஒரு துரோகி என்னைக்குமே எனக்கு அட்வைஸ் பண்ண கூடாத. உன்னோட ஆசை நியாயமா இருந்திருந்தா நீ எதிர்பார்த்தது என்கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சிருக்கும். பேரசப்பட்டா எப்படி கிடைக்கும்? இப்பவும் நீ பேரசப்பட்டதா தப்பு பண்ணிட்டு இருக்க, அதுக்கு தண்டனை ரொம்ப பெருசா இருக்கும். இப்பவே அதை புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிரு. ஏய் நிறுத்துறியா? எனக்கு அட்வைஸ் பண்ண உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டேன். இனிமே என் விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. இனி அந்த கார்த்திக் போன் பண்ணா நீ அட்டன் பண்ண கூடாது, அவனை மீட் பண்ணவும் கூடாது. மீறி அவனை நீ பார்த்தன்னு தெரிஞ்சது பார்த்தா என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணுவனா? என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் நினைச்சா இப்பவே உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். அந்த ஆனந்தும் மீனாட்சி கிட்ட இருந்து சட்டப்படி இன்னும் டிவோர்ஸ் வாங்கல. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிருவீங்க. ஜெயிலுக்கா? நாங்களா? சான்ஸே இல்ல. நான் இப்ப மருமகளா போயிருக்கிற வீடு சாதாரண வீடு இல்ல, தி கிரேட் பிசினஸ் விமன் அபிராமியோட வீடு. அவங்களோட மூத்த மருமக இப்ப நான் தான். அவங்களோட இன்ஃபுளுன்ஸ மீறி எந்த போலீஸும் எங்க மேல கை வைக்கவே முடியாது. அந்த வீட்டு மருமகள் ஆகுறதுக்காக நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனந்த என் கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறதுக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்படிப்பட்ட இடத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அங்க பாரு, உன் வாழ்க்கையை கெடுக்க வந்த கைகாரி யார்கிட்டயும் காரசாரமா பேசிட்டு இருக்க பாரு. எதுக்கு இவ்வளெல்லாம் பாத்துக்கிட்டு யாரை கிடுக்கிட்டு போன நமக்கின்ன? வா நம்ம போலாம். இல்ல இல்ல, என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவ கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இவ மூஞ்சினையும் முழிக்க கூடாது, வா போலாம். இருங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன். கடைசியா சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் நீ கட்டின தாலிய வேண்டான்னு சொல்லி எப்ப நான் தூக்கி போட்டேனோ அப்பவே உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு. அப்பவே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிருச்சு. நீ இதுக்கப்புறமும் என் விஷயத்துல தலையிட்ட அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும்.
மீனாட்சி, அவர் அங்க போறாரு பாருங்க. சீக்கிரம் வாங்க. ஆட்டோ ஆட்டோ ஐயோ ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. அந்த வண்டியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போங்க. அண்ணா கொஞ்சம் வேகமாக போங்களேன். அந்த வண்டியில் போறவரை பிடிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போங்களேன். இந்த மலைக்கு பிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாமா? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கண்ணா. இப்போ அவர் நிறுத்தி ரியா வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அவர் வந்து கூட்டிட்டு போயிடுவாரா? இல்ல ரியா தான் அவர் கூட போயிடுவாளா? எதுக்கு மைதிரி தேவையில்லாத வேலை பண்ற? அவர் ஃபாலோ பண்ண வேண்டாம். நம்ம எப்படி ஆட்டோல வீட்டுக்கு போயிடலாம்? இல்ல இல்ல, ரியாவை வீட்டை விட்டு துரத்துறேன்னு தீபா சவால் விட்டுருக்கா. அந்த சவால தீபா ஜெயிக்கணும்னா அதுக்கு ரியா புருஷன் மனசு வச்சா மட்டும்தான் உண்டு. புரியாம பேசாத மைதிலி. அவர் வந்து சொல்லாம் ரியா கேட்க மாட்டா. ஆனந்தும் மனசு மாற மாட்டாரு. என்னைக்கு ஆனந்த் என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொன்னாரோ அப்பவே அவர் என் புருஷன் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் கட்டின தாலியை கழட்டி வீசினப்பவே நானும் அவரோட பொண்டட்டு இல்லைன்னு ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் ரியாவோட முதல் புருஷன் வந்து பேசினா என்ன, பேசலன்னா என்ன? அதனால ஆக போறது ஒண்ணுமே இல்லை. இல்லைங்க, தீபா ஒன்னும் அவளை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொன்னது சேலஞ்சுக்காக மட்டும் இல்ல. வேற எதுக்காக? அவளை ஆனந்த் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக மட்டும் தீபா சேலஞ்ச் பண்ணல. அவளை வீட்டுல விட்டு வச்சா அது உங்க அத்தையோட உசுருக்கே ஆபத்து. அந்த ரியா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்க அத்தையை கீழே தள்ளி விட்டால தீபாவால சகிச்சுக்கவே முடியல. அந்த நேரம் பார்த்து தீபா அங்க இருந்ததுனால உங்க அத்தையே காப்பாத்திட்டா. அதுக்காக எல்லா நேரமும் தீபா உங்க அத்தை கூட இருக்க முடியுமாங்க? ரியா எப்ப வேணாலும் உங்க அத்தைய அட்டாக் பண்ணுவா. அவளை விட்டு வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அத்தையோட உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. அதனாலதான் தீபா அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு இருக்கா. அப்ப சரி, அந்த காரணத்துக்காக ரியாவை வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுவே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு என்னையும் ஆனந்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா அது மட்டும் நடக்கவே நடக்காது. இலவசமாக பாருங்க.